SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. அதான் அண்ணன் இருக்கேன்ல, நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு டாரல் மிச்சல் ஒரு சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. இதுவும் பவுண்டரியா, அட போங்கையான்னு காவ்யா மாறன் மறுபடியும் சோகமாயிட்டாங்க. டாரல் மிச்சலு எங்க இருந்து தம்பி இவ்வளவு நாளா அப்படின்னு நம்மளே கேக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு சூப்பரா ஆடி இருக்காருங்க. சிறப்பான ஒரு ஹாஃப் செஞ்சுரி. இந்த ரன்ஸை தான் நம்மளும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கான நாள் அமைஞ்சிருக்கு. 32 பந்துகளில் 52 ரன்ஸ், 7 பவுண்டரி, 1 சிக்ஸர். ஜெயதேவ் உனட்கட்டோட ஓவரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி பாலில் வந்து சூப்பரான ஒரு பவுண்டரி அடித்தார். அவர் பவுண்டரி அடித்ததும் காவ்யா மாறனோட மூஞ்சியை பார்க்கணுமே, என்னடா இது பவுண்டரியாக அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் ருத்ராஜும் நல்லா ஆடுறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் ஒரு சோகம் டென்ஷன் எல்லாமே பார்க்க முடிஞ்சுதுங்க. மனசு அவுட் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னது நான் அவுட் ஆயிட்டேனா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மனசு ஷாக்லயே இருந்தாரு. கிரவுண்ட் விட்டு போகவே இல்லை. அம்பையர் கிட்ட போய் கேட்கவும் செஞ்சாரு, ஒருவேளை நோ பாலா இருக்குமோன்ற மாதிரிலாம். எங்க நாங்க உங்களுக்கு அவுட் கொடுத்துட்டோம், என்ன ரிவ்யூ எடுக்கிறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி அம்பையர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகே, நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டோம், எதுக்கு தேவையில்லாம ஒரு ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாருங்க. நீங்க சொல்லுங்க இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பா, எஸ்ஆர்ஹெச்சா, சிஎஸ்கேவா, இவங்க ரெண்டு பேரும் செமிஃபைனல்ஸ்க்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கு, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in.